இருக்கோ மாதிரியா இருக்க? அப்படிலாம் இல்லை, அழகா தான் இருக்கேன். ஒருவேளை அவன் எந்த பொண்ணு கூடயும் பேசி பழக்கம் இல்லாதவனா இருந்தா? நோ, பில்லு குடலாம், அப்புறம் எங்க அம்மா என்ன நம்பாது. இது வேறையா? எல்லாத்துல 5-5 ரூபா அதிகமா போட்டு 145 ரூபா பில்லு குடலாம். ஏண்டா? எங்க அம்மா எனக்கு கடைக்கு அனுப்பினாலே 10 ரூபா தான் கொடுக்கும். அது எனக்கு எப்படி பத்தும்? இதுதான் அக்கா இருக்கும் போது நான் கடைக்கு வரேன். அவரோட ஆள் பேர் என்ன? அவனா? கொஞ்சம் வெளில வாங்களேன். ஐயோக்கா, சாரிக்கா. என் பேரு ரேஷ்மி. எப்படி சொல்றது, சாரி, கொஞ்சம் நர்வஸா இருக்கு. நான் ஒரு மூணு அக்கா அன்னைக்கு ஈஸியா சண்டை போட்டு போய் கூட ஆர்டர்ல வந்து நீங்க தானே? இப்பதான் தெரியுதா? ஆமா. ஏங்க, என் ஃப்ரெண்ட் வந்து சொல்றீங்களா? நான் இன்னைக்கு சண்டை போட்டதை சொன்னா அவன் நம்பவே மாட்டேங்கிறான். என் ஃப்ரெண்டு வீடு வர வரீங்களா? கொஞ்சம் பேச விடுறீங்களா? ஆ, பேசுங்க. நான் ஒரு 3 நாளாக உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆ, ஆக்சுவலாக எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏங்க, அப்போ என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து என்னை விசாரிச்சது நீங்க தானா? ஏங்க, எதுக்கு என்னை தேடி வந்தீங்க? அன்னைக்கு தான் அந்த அக்கா ஆட்டோ காசு கொடுத்துறாங்களே, அப்புறம் ஏங்க என்னை தேடி வந்தீங்க? நான் உன்னை லவ் பண்ணுறேன், அதனால்தான் 3 நாளும் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன். லவ்வா? ஆமா. என்னையவா? ஆமா, உன்னைதான். அம்மா சத்தியமா? ஆமா, அம்மா சத்தியமா. சொல்லு, லவ் பண்றியா இல்லையா? ஏங்க, இதுக்காகலாம் உங்களை லவ் பண்ணிருக்க முடியாதுங்க. ஏன் லவ் பண்ண மாட்டே? ஏங்க, எனக்கு லவ்லாம் பண்ண தெரியாதுங்க. அதுக்கெல்லாம் நிறைய படிச்சிருக்கணும், பெரிய பெரிய வேலையில இருக்கணும். யார் சொன்னா? அப்படிலாம் எதுவுமே இல்லை. உன்ன மாதிரி வீட்டில் வெட்டியா இருக்கிற பசங்களை தான் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா சத்தியமா? இன்னொரு தடவை அம்மா சத்தியமான்னு கேட்டு உறைஞ்சிடுவேன். மரத்துல செய்றீங்க, எங்க அம்மாட சொல்லிடு பாத்துங்க. சொல்லுடா. நிஜமாவே எங்க அம்மாட சொல்லிடுவேன். எங்க அம்மா பத்தி உங்களுக்கு தெரியாது, எங்க அப்பாவே அந்த அடி அடிக்கும், அவ்வளவுதான். டேய், சொல்றா. மா, எங்கடா இருக்க? நம்ம தெருல தான் நிக்கிறேன். இங்க ஒரு பொண்ணு என்ன லவ் பண்ண சொல்லி விட மாட்டீதுமா? லவ் பண்ணுதா? உன்னையா? ஏதாச்சும் பிராங்கா இருக்கும், சீக்கிரமா வீட்டுக்கு வா. மா, பிராங்க்லாம் இல்லமா, சுத்தி கேமராவும் இல்ல. சரி, அவளை வீட்டுக்கு கூட்டு வா, நான் பேசிக்கிறேன். ஆ, வா. எங்க அம்மா உன்னை வீட்டுக்கு கூப்பிடுது. என்ன மறக்கனேல, இன்னைக்கு நீ செத்த. வா 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 போலாம். வா வா. லூஸ் அடியாவன் போய் போய் அம்மா கிட்ட போய் மாட்டி விட்டுருக்கான். நீ போய் அவங்க அம்மாவை பாத்தியா என்ன? பார்த்தனே, அவனையும் சமாளிச்சு, அவங்க அம்மாவையும் சமாளிச்சு, இப்போ அவங்க ஃபேமிலியில நானும் ஒரு ஆளாவே ஆயிட்டேன். என் பேரு ரேஷ்மா ஆண்டி, அப்பா பேரு மூர்த்தி. அப்பா வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். நான் வீட்டுக்கு ஒரே பொண்ணு ஆண்டி. அதெல்லாம் இருக்கட்டும்மா, இவனையம்மா லவ் பண்றேன்னு வந்து நிக்கிற? ஆமா ஆண்டி. போய் போய் இவனை போய் லவ் பண்ற? இவன் மூஞ்ச கொஞ்சம் பாரு. இந்த மூஞ்ச பார்த்துட்டு வெளியில போனா போன கறி ஏதாவது விளங்குமா? இவன் இந்த மாதிரி இன்னசென்டா இருக்கிறதா ஆண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இவனை நான் ரொம்ப லவ் பண்றேன். இங்க பாருமா, உன்னை நான் பெத்த புள்ள நினைச்சு சொல்றேன். இந்த ஊர்ல நானே பாத்திருக்கேன், எவ்வளவோ அழகான பிள்ளைங்க, நல்ல நல்லா படிச்சுட்டு நல்ல நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. நீ வேற பார்க்க லட்சணமா இருக்க. அந்த மாதிரி பசங்களை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோமா, சந்தோஷமா இருக்க பாருமா. அதை விட்டுட்டு இவனை லவ் பண்ணி நாசமா போனன்னு இருக்க பாரு. அந்த மாதிரி பசங்கள்லாம் ஊரில் நிறைய பேர் இருக்காங்க ஆண்டி, ஆனால் இவனை மாதிரி ஒருத்த மட்டும்தான் இருக்கான். அதனால தான் கல்யாணம் பண்ணால் இவனை தான் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். இவனை பெத்ததே நான் தப்புன்னு நினச்சிட்டு இருக்கேன். இதில் இவனை போய் லவ் கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு உன் வாழ்க்கை அழிச்சுக்காதம்மா. சொல்கிற பேச்சை கொஞ்சம் கேளுமா,
ஆண்டி ஆண்டி, நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன் ஆண்டி. உங்க பையன் இப்ப இருக்கிற மாதிரி வீட்டுல வெட்டியா இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டி. நான் வேலைக்கு போய் உங்க பையனை கண் கலங்காம வச்சு காப்பாத்துவேன் ஆண்டி. என்னால முடியலையா? எங்க அப்பா வச்சு எங்க ரெண்டு பேரும் நல்லா பாத்துப்பாரு ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி, உங்க பையன்கிட்ட எப்படியாச்சும் சொல்லி என்ன லவ் மட்டும் பண்ண சொல்லுங்க ஆண்டி. அட போமா, இவ்வளோ சொல்லிட்டு இருக்க இவனை பத்தி, கொஞ்சமாவது புரியுதா உனக்கு? டே, இந்த பிள்ளைக்கெல்லாம் பட்டாதான் புத்தி வரும். லவ்வோ என்ன எழவோ பண்ணி தொலை. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த புள்ள வாழ்க்கை நாசமா போகணும்னு இருந்துச்சுன்னா அதை யாரால மாத்த முடியும்? தேங்க்ஸ் ஆண்டி. லவ்லாம் எப்படி பண்ணு கூட எனக்கு தெரியாதுமா. அது போக இந்த பொண்ணு இப்ப என்ன மிரட்டுது? லவ்லாம் பண்ணா ரொம்ப அடிக்கும்மா, டெய்லி அப்பா மாதிரி என்ன அடிவாங்க சொல்றியா? அதெல்லாம் அடிக்காது, நான் சொல்றேன். அப்படி அடிச்சா நீ கடிச்சு வை. இந்த உலகத்திலேயே இவனை மாதிரி ஒரு பைத்தியத்தை உன்ன மாதிரி ஒரு பைத்தியத்தால தாண்டி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஏய், யார பைத்தியங்கிற? உன் ஆலயம் உன்னியும் தான். அவங்க அம்மா தான் அவ்வளோ சொல்றாங்கல்ல, அதுக்கப்புறமும் நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நிக்கிற பத்தியா? அதான் உன்னையும் சேர்த்து சொல்றேன். இரு, அவனே வருவா, அவனை மீட் பண்ணிட்டு அப்புறம் சொல்லு. ஹலோ, ஹா பேபி, எங்க இருக்க? பேபி, நான் குட்டி மாலா தான் வந்துட்டு இருக்கேன், எங்க வரணும்? பார்க் வந்துரு. ஓகே பேபி. அவன் குட்டி மாலா தான் வந்துட்டு இருக்கானா? அது யாருடி குட்டி மா? அது அவன் பைக் பேருடி, செல்லம்மா அப்படிதான் கூப்பிடுவான். இவன் தான் குட்டிமாவா? செம்ம அழகா இருக்காண்டி. நீ யார சொல்ற? ஏய் குட்டிமா, அவன் ஏய் பைக்க தாண்டி சொன்ன. நம்புற மாதிரி இல்லையே. உண்மையாவே பைக்க தாண்டி சைட் அடிச்சா? உன் இல்லடி. தெரியுது நீ எந்த குட்டிமாவா சைட் அடிச்சிட்டு இருக்கேன்னு. பேபி பேபி, உனக்கு ஒரு கிஃப்ட். என்ன? பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹே, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். நன்றி. ஹா, இவதான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பூஜா. விஷயம் எனிமோ. நன்றிக்கா. அக்காவா? என்னையம்மா? பாவி பயல. சரி குட்டிமா, இந்த அக்காவோட பேசிட்டு உனக்கு இந்த அக்காவுக்கு முட்டாய் வேண்டி வந்துடுறேன். மறுபடியும் அக்கான்னு சொல்றோம். எப்படியே ஆளு, நீ சொன்னதுக்கும் நேர்ல பாக்குறதுக்கும் வேற மாதிரி இருக்கான். நீ கை கொடுக்கும்போது அவன் உனக்கு கை கொடுத்தானு பாத்தியா? ஒரு பொண்ணு கை தொட்டு பேசினாலே எனக்கு பண்ற ஏதோ பெரிய துரோகம் மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். ஒரு ஹக்கு, அதையே அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் தானே சொல்றான். யாரால இப்படிலாம் இருக்க முடியும்? இந்த மாதிரி பசங்க தான் லவ் பண்ற பொண்ணு கிட்ட உண்மையாவும் இருப்பாங்க, சாகிற வரைக்கும் நம்மள உயிராவும் பாத்துப்பாங்க. ஒரு பொண்ணை அவங்க அம்மாவால் மட்டும்தான் அன்போடுவோம் அரவணைப்போடுவோம் பார்த்துக்க முடியும். அதே பொண்ணு அவங்க அப்பாவோடு இருக்கும்போது பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இது ரெண்டுமே அவங்கிட்ட எனக்கு கிடச்சிது. இப்போ சொல்லு, என் ஆளை பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்கா? சாரிடி. இந்தங்கா என் ஹாப்பி பர்த்டே சாக்லேட். தேங்க்ஸ். சாப்பிடுங்க, நல்லா புளியங்காய் சாப்பிட்ட மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நம்ம போலாமா? சரி வரேங்க்கா. பை டி. பை டி. பேபி, நம்ம எங்கே போகிறோம்? கோயில் போயிட்டு என்னோட டாடி மம்மி மீட் பண்ண போகிறோம். பேசாம நாமளும் ஒரு 90s கிட்ஸ் தேடி பிடிச்சி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் புள்ளி.